ஹலோ இந்தியா கிளிஸ் வியூவர்ஸ், இரும்பு திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி தனியாக பேசணும். இப்போ மொத்த படமும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? விஷால் ஃபிலிம் ஃபேக்டரி ப்ரொடக்ஷன்ஸில் நம்ம விஷால், சமந்தா, ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சேர்ந்து நடித்து இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்கு இரும்பு திரை. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, நம்மளோட வாழ்க்கையில் வந்து நம்ம டெய்லியும் அசால்ட்டாக அடையுதானே அப்படின்னு சொல்லி கேஷுவலாக பண்ணிட்டு போகிற சில விஷயங்களுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய சைபர் கிரைம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளை பதற வைக்கிற மாதிரி அதே நேரத்தில் ஒரு கமர்ஷியல் ஃப்ளேவரோட கொடுத்துருக்கிறது தான் இந்த இரும்பு திரை. ஃபர்ஸ்ட் டேரக்டர் பி எஸ் மித்ரன் பற்றி தான் சொல்லி ஆகணும். நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காரு. ரிசர்ச் பண்ண விஷயங்களை ரொம்ப பிரைனியாக, நம்மளுக்கு புரியாத லாங்குவேஜில் சொல்லாமல் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப யதார்த்தமாக சொல்லி நம்மளோட மனசில் பயங்கரமான ஒரு பயத்தை உருவாக்கியிருக்காரு. சமந்தா சொன்ன மாதிரி இப்போ ஃபோனை பார்த்தாவே பயமாக இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். என் விஷாலோட கேரக்டர் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் ஒரு ஆர்மி ஆஃபீஸராக நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே சொன்ன ஒரு விஷயம் தான், ஆர்மி ஆஃபீஸர் அப்படிங்கிறது வந்து அந்த இன்ட்ரோவில் மட்டும்தான் இருக்கே தவிர அதை தாண்டி படத்தில் அந்த ஒரு விஷயத்துக்கும் படத்துக்கும் வந்து பெருசாக சம்மந்தம் இல்லை. பட் அவரோட கேரக்டர் வந்து இந்த ஆக்ஷன் ஜாஸ்தியாக, பஞ்ச் டைலாக், கத்தி பேசுறது, பறந்தடிக்கிறது, இதெல்லாம் இல்லாமல் வேறு ஒரு விஷால், அந்த விஷால் வந்து ரொம்ப நல்லா இருக்காருன்னு சொல்லலாம். என் சமந்தாவோட கேரக்டர் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான், பப்ளியான கேரக்டர், லவ் இன்ட்ரெஸ்ட், கிளாம்டால், அதை தாண்டி ஒரு மெச்சோர்டான ஒரு கேரக்டர் இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து அந்த கதைக்குள்ளே விஷாலை கொண்டு போகிறக்கு வந்து சமந்தா ஒரு லீடாக இருக்காங்க. ஆனால் அவங்க இல்லாமலும், அந்த ஒரு போர்ஷன் இல்லாமலும் வந்து இந்த கதை வேறு மாதிரி நல்லா தான் இருந்திருக்கும். மேபி சமந்தா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபீல் இருக்க தான் செய்யுது. நெக்ஸ்ட், ஆக்ஷன் கிங் அர்ஜுன் செம்மையாக பண்ணியிருக்காரு. தனியொருவன் பார்த்துட்டு வெளியே வரும்போது நம்மளோட மனசில் சித்தார்த் அபிமன்யு எப்படி இருந்தார், அதே மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸை, அந்த அளவுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து நம்மளுக்கு அர்ஜுன் ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இருக்குது. வைட் டெவில் அப்படிங்கிற கேரக்டரில் வந்து இந்த சைபர் கிரைமோட டானாக நடிச்சிருக்காரு, பின்னே இருக்காரு. அதுலேயும் வந்து இந்த மாதிரியான வில்லன்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும், எதுக்காக இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. அந்த கிளீஷேவை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த பேட்மேனோட ஜோக்கர் இருப்பாங்கல்ல, எனக்கு தெரியுது, எனக்கு வருது, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி என்னால் ஹேக் பண்ண முடியுது, நான் ஹேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி செம்ம கெத்தான ஒரு கேரக்டர். கண்டிப்பாக இதுக்கப்புறமா வந்து நிறைய வில்லன் கேரக்டர் நம்ம ஆக்ஷன் கிங்க்கு வந்தாலும் ஆச்சரிய பிறக்கல. அண்ட் அவர் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையும் இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு இருக்குது. ஆக்ஷன் கிங் அர்ஜுனுக்கு அப்புறமா இந்த படத்தில் செம்ம வெயிட்டான ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யுவனோட பிஜிஎம் சாங்ஸை விடவே இந்த படத்தில் பிஜிஎம் செம்மையாக பண்ணியிருக்காரு. முக்கியமாக இந்த விஷாலும் அர்ஜுன் சாரும் வந்து ஆப்போசிட்டாக வருவாங்கள்ல, அந்த சீக்வன்ஸ்லாம் வந்து செம்மையான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காரு. பொதுவாக இந்த மாதிரியான சைபர் கிரைம் படம், வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஃபீல் இருக்கிற மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, சாங் அப்படிங்கிறது படத்தோட ஃப்ளோ வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காகவே இந்த படத்தில் நிறைய சாங்ஸ் அவாய்ட் பண்ணியிருக்கிறதும் ஒரு பிரில்லியண்டான மூவ்னே சொல்லலாம். இன்னொரு ப்ளஸ், ஜார்ஜ் சி வில்லியம்ஸோட சினிமோட்டோகிராஃபி. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், இந்த படத்துக்கு தேவையான அந்த ஒரு லைட், அந்த ஒரு மூட் செட் பண்ணியிருக்கிறது வந்து சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்தில் டெல்லி கணேஷ் தான் வந்து நம்ம விஷாலோட அப்பாவாக நடிச்சிருக்காரு. இவருக்கும் விஷாலுக்கும் இருக்கிற அந்த ஒரு பாண்டிங், முக்கியமாக வந்து சில எமோஷ்னல் சீன்ஸ் எல்லாம் இருக்கும். டெல்லி கணேஷ் அவர்கள் கடனாக வாங்கிட்டுருப்பாரு, ஆனால் விஷாலுக்கு கடன் வாங்கினாவே பிடிக்காது. ஒரு பர்டிகுலர் ஷார்ட்டில் வந்து போயிடுங்கப்பா அடிச்சிட போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப அந்த எமோஷ்னல் போர்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ரோபோ சங்கரோட ஹியூமருமே பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் ஃபிட்டடாக இல்லாமல் கதைக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வச்சதும் வந்து ஒரு பிரில்லியண்ட்டான மூணு சொல்லலாம். பி எஸ் மித்ரன் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஸ்டோரிக்கு வந்து எந்த விஷயங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க கூடாதோ அந்த விஷயங்களை அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல, அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படம் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிற ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓட அந்த 15-20 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். அதை அவாய்ட் பண்ணிட்டு இந்த செகண்ட் ஹாஃபில் இருக்கிற அந்த ஒரு த்ரில் ஃபீலை வந்து கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு. ஸோ ஓவரால் இரும்பு திரை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். தன்னோட டெபியூ ஃபிலிம்லேயே வந்து பி எஸ் மித்ரன் எந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணியிருக்காரு, 20 செகண்ட்ஸில் நம்மளோட ஃபோனை ஹேக் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் மூலமாக இதுக்கு பின்னாடி இருக்கிற சைபர் கிரைமை வந்து நம்மளுக்கு உணர்த்தியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து படமாக பார்த்து என்ஜாய் பண்ணுறதை விட நம்ம அசால்ட்டாக பண்ணுற விஷயங்களுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய சைபர் கிரைம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவாவது கண்டிப்பாக இந்த இரும்பு திரையை நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்கணும். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க, அது யாருக்கு வெல்த் அப்படிங்கிறத இரும்பு திரை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். இது படம் பார்த்த எங்களோட ஒப்பீனியன். ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மூணு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. விஷாலோட இரும்பு திரை, நம்ம கீர்த்தி சுரேஷ் அவர்களோட நடிகர் திலகம், அப்புறம் இரவுக்கு 1000 கண்கள். இந்த மூணு படங்களில் நீங்கள் எந்த படத்தை பார்த்துருந்தீங்கனாலும் சரி, படம் எப்படி இருக்குது, உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, எது ஓகேவாக இருக்குது, எல்லா விஷயங்களையும் கீழே கமெண்ட்டில் புதியாவோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.